பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் தேவனுடைய வசனத்தை உங்களோடு இணைந்து தியானிக்கிறதுல கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஏமேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33. உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அருமையான தேவனுடைய ஜனம், இந்த உலகத்தில் ஹாலலு இருக்கிற நாள் வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டங்கள், உபத்திரவங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்ல, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அருமையான தேவனுடைய ஜனம், எவ்வளோ அருமையான வார்த்தை! உலகத்தில் உபத்திரவம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதே மகளை, மகனே, நான் நோடு கூட இருக்கிறேன். ஏனென்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், உலகத்தை ஜெயித்தவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னென்ன பாடுகள் உண்டோ, போராட்டங்கள் உண்டோ, எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையிலே ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதாங்க அருமையான இந்த வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறது. இன்றைக்கும் போராட்டத்தின் மத்தியில் வேதனையோடு சொல்ல முடியாத, வெளியில் சொல்ல முடியாத வேதனையோடு ஒருவேளை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உபத்திரவம், ஹல்லேலூயா, கடந்து உபத்திரங்களை என்னை தொடர்ந்து மூடிக்கொண்டிருக்கிறது, தொடர்ந்து என்னை அழித்துக் கொண்டிருக்கிறது, நான் இதிலிருந்து விடுதலை பெற முடியுமா என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். உலகத்தை ஜெயித்தவர் இன்றைய உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், மகனே, மகளே, பயப்படாதே, திடன்கொள், உன்னுடைய உபத்திரவ காலங்கள் எல்லாவற்றையும் நான் முடிவடைய செய்ய போகிறேன். உலகத்தை ஜெயித்த நான் உனக்கு ஜெயம் தந்து உன்னை கடைசி வரை ஜெயமாய் நடத்துவேன், பயப்படாதே என்று சொல்லி உன்னோடு இந்த வார்த்தை கர்த்தர் உனக்கு தருகிறார், மகனே, மகளே. ஆகவே தைரியமா இருங்க, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்கு ஜெயம் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென், ஆமென்.